ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிராமாவை தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார பொண்ணு தான். அவளுக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்காம பாதிலேயே ஓடி போயிடுறா. அந்த சமயம் தான் ஹீரோவையும் மீட் பண்றா. இனிமே மீட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்க, அதே மாதிரி தான் அவனும் இந்த ராட்சசியை மீட்டே பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்க. ஆனா விதி சும்மா இல்லாம ரெண்டு பேரையும் என்ன பண்ணுச்சுன்னு டிராமா உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. நம்மளுக்கு வேற வழி இல்லன்னு இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட உட்காரு. அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கும்பலா வந்து இவ பக்கத்துல உட்காந்து எங்க பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் அப்பாவை பத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்தல ஃபெங்குன்னு ஏதோ சொல்ல போக அங்க ஃபெங்கு வந்துட்டு இருப்பான். ஏன் பெயர்றதுக்கு அடிப்படுதுன்னு உட்கார இவளும் சும்மா ஃபெங்கு குட்டிக்காரனும் அடிச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, இமேஜின் பண்ணி பாருங்கன்னு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாம ஃபெங்கும் என்னத்த இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளோ, மொட்டை மடியில வேற எல்லாரையும் அப்படி இப்படின்னு பேச வைப்பேன் எல்லாம் சொன்னாலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டும் மண்டை இடிக்க இவளோ மண்டை இடிச்சு சவுண்ட போடு, அதுவும் கீழே விழுந்து உடஞ்சி சவுண்ட போடுது. குயிங்கோ இவ்ளோ பேரோலிய போட்டுட்டு யாரும் பாக்கல நல்ல வேலைன்னு நின்னுட்டு இருக்கா. சாரு வந்து வெளியே இழுத்துட்டு போய் ஒரு பெரிய அமௌண்ட கேக்குறாரு. இவளும் கொஞ்சம் குறைச்சின்னு கேக்க, அடிங்கி என்ன பார்த்தா உனக்கு ரோட்டு கடை வியாபாரி மாதிரி இருக்கோன்னு சொல்ற அமௌண்ட இந்த டேட்டுக்குள்ள கூட இல்லன்னா ஸ்கூலை விட்டு ஓடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இவளும் இப்ப நான் என்ன பண்றதுன்னு பால்கனிக்கு போய் யோசிக்க, அப்போ அங்க ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கிறதையும் பாத்துட்டு கால் பண்ணி எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேக்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான், வீட்டுக்கு லேட்டா வருவேன், அதனால வெயிட் பண்ணி தூங்காம இருந்து கண்ணுக்கு வலிய குடுத்துறாதேன்னு சொல்லி குவிங்க பேச விடாம கால கட் பண்ணிடுறா. இவளோ எங்க இந்த புள்ள அவசரமா போகுதுன்னு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டு ஒரு கடையில நின்னுட்டு இருக்கா. இவளும் போய் பேசலான்னு பார்த்தா அவளோட மேனேஜர் அவ பக்கத்துல வந்து அவ லேட்டா வந்தது கண்டி ரொம்பவே திட்டுறாங்க. ஃப்ரெண்டும் மொத தடவை தானே லேட்டா வந்திருக்கேன்லாம் சொல்லியும் என்ன எதிர்த்து பேசுறியான்னு கல்வி ஊத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அத குவிங்கு பாத்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட இந்த வேலையை விடடி, நம்ம சேர்ந்து சம்பாதிக்கலான்னு சொல்லி வேலையை விட சொல்றா. இவளு இவளை நம்பி வேலையை விட போய்கிட்டு இருக்கா மேனேஜரை பாக்க. இங்க குவிங்கும் போர் அடிக்குன்னு வாய் பாத்துட்டு இருக்கா. அப்போ அங்க கோ உட்காந்து யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பக்கத்துல போய் கேக்கும் போது, நான் உன் கசினா இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, உனக்கு ஆள் இல்ல பணம் இருந்து எதுக்குன்னு சொல்லி கோ இவனை விட கம்மியாதான் இருக்கான் எல்லாத்திலயும் திட்டிட்டு இருக்கான். அப்பதான் புரியுது கோவோட கசின் தான் அவன்னு. இத குவிங்கு புரிஞ்சிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் கோவோட கையெல்லாம் புடிச்சு, என்னங்க எங்க போயிருந்தீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, அம்மா இது யாரு உங்க ஃப்ரெண்டா, ஹாய்ப்பான்னு சொல்லி கசின் கிட்டயும் பேச்ச குடுத்துட்டு இருக்கா. கோவால ஒன்னும் சொல்ல முடியாம வாயடிச்சு போய் நின்னுட்டு. சரி கோ இப்படி நின்னுட்டு இருக்கான் கைய புடிச்சனாலன்னு யோசிச்சா, கசினும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம குவிங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. சரிங்க, உங்களுக்கு காஃபிக்கு சூடு உசுர விட்டுட்டு இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு கப்ல குடுக்கேன், முறையா மேல தள்ளிட்டு வர இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஏதோ இவன் பெரிய இவன் மாதிரி அவனோட கோட்டெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு இருக்கான். டப்புனு காஃபிய கப்ல ஊத்திட்டு இருந்தவ அவனோட மேலே ஊத்திடுறா. அவனும் ஐயோ என் காஸ்ட்லி பேண்டன்னு பாக்கான். இவளும் நல்ல வேலை காஃபி ஆறி இருந்துச்சு, இல்லனா என்ன ஆகிருந்திருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்ல வர, ஏமா இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்லாதாமான்னு ஓடி போயிடுறான். கோவம் வாய் திறந்துவே மூடாம பாத்துட்டு இருக்கான். இவளோ டே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணலையா உனக்குன்னு கேக்கா. சரி சரி என்ன வேணும்னு கேக்க, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒரு சீட் வேணும், எதுக்குன்னா நான் அதுல சேர்ந்து எல்லா கத்துக்கிட்ட ஒரு நல்ல குடிமகளா வாழ ஆசைப்படுறேன், அதனாலதான் சொல்ல. அவனு இவளை நம்பி சேர்த்து விடுறேன், சரி நாளைக்கு ஸ்கூல்ல பாக்கலான்னு அங்க இருந்து போயிடுறான். இத பார்த்தாலே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு. இவளும் எல்லா பள்ளியும் காட்டிட்டு நின்னுட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் என்ன கோ உன்கிட்ட பேசிட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுவா ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம், சரி அதை விடு, இப்ப நம்ம ஒரே இலக்கு காசு சம்பாதிக்கிறதான்னு சொல்ல. ஆமா எப்படி சம்பாதிக்க போறோம் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு கேக்க, நாளைக்கு ஸ்கூல்ல பாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கிளாஸ் முடிஞ்சோன்னு ஃபெங்க அவனோட மொபைல்ல இங்கிலீஷ்ல எழுதி இருக்க கதைய வாசிச்சிட்டு இருக்கான். அது அவனோட ஃபேன்ஸ் வேற கிளாஸ்க்கு வெளியே நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஃபெங்கு சீரியஸா தான் படிச்சிட்டு இருக்கானோனு பார்த்தா அப்பப்ப ஃபேன்ஸ பாத்துட்டு பாத்துட்டு மொபைல பாத்துட்டு இருக்கான். இப்பதான் புரியுது இவன் படிக்கல, இவனோட ஃபேன்ஸ் கண்டி நாடகம் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ பார்த்து குவிங்க கையில என்னலமோ கொண்டு வந்து பெஞ்சில வச்சிட்டு இருக்கா. ஃபெங்கு அதை ஒரு மாதிரி பாத்துட்டு என்னவா இருக்கும் கேட்டு அடிச்சிருவாளோன்னு பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிட்டு இருக்கான். குவிங்கோ ஏதோ தூக்கி பெஞ்சில ஒட்டிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்குன்னு கேக்க, அவளும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிட்ட போர்டுல ஏதோ
ராக்கெட்டா அனுப்ப போற மாதிரி பிளான் எல்லாம் போட்டு எழுதி இருந்திருக்கா. அத ஃப்ரெண்டு கிட்டயும் காமிச்சு, இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் தின்பண்டங்கள் வாங்குறதுக்காண்டி ஸ்கூலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் போய் ஆகணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப பேர் பணக்காரங்க தான். அவங்களுக்கு எல்லாம் எப்படியும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே கறி வலிக்கும். அந்த கறி வலி தான் நமக்கு தேவை. எப்படின்னா, நம்ம அந்த கடையில இருந்து வாங்கி கிளாஸ்க்கு கொண்டு வந்து விக்கணும். அவங்க கிட்ட ஒரு பொருளுக்கு உண்மையான பைசாவும் எக்ஸ்ட்ராவா 2 ரூபாயும் வாங்கிக்கணும். நம்ம வாங்கிட்டு வந்தனால நமக்கு இப்படியே ஒரு ஒரு பொருளுக்கும் 2 ரூபாய் கிடைக்கும். இப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டயும் வித்தா நல்லா காசு பாக்கலாம். அப்படிலாம் பிளான் போட்டதை பண்ணதுக்கு நின்றுட்டு இருக்காங்க குங்கும். உங்களுக்கு தீன் பண்ண வேணும்னா இந்த பையில இருக்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. கூவ தவிர ஃப்ரெண்டும் என்னடி இப்படி ஆயிடுச்சுன்னு கேக்க, இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி தீன் பண்ண வேணும்னா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு வித்துட்டு இருக்கா. பக்கத்துல உட்காந்துருந்த பெங்கோட காதாலையும் சவுண்ட் தாங்க முடியாம அவனும், அடியே நீ கத்துறதை என்ன படிக்க விட மாட்டேக்குன்னு சொல்லு, நீ படிக்கிறதும் தான் என்ன கூவ விட மாட்டேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் கோவத்துல இருந்துக்கே, நீ சும்மா நடிச்சிட்டு இருக்கன்னு தெரியுது, அதனால நீ ஏதோ சொல்ல வர கொடிய சாத்தானுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தா தாங்கிக்காதான். என்ன நான் சாத்தானா உனக்குன்னு கைய ஓங்க, கையில வச்சிருக்க மொபைல காட்டுறான், அதுல எழுதி இருந்திருக்கும் அவன் சொன்னது. இவளும் உள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும், விடுப்பா விடு, சரி நான் காலையில யாரும் வரலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு வழி வச்சிருக்கேன்னு சொன்னலா என்ன அதுன்னு கேட்டுட்டு இருக்கா. குங்கு கூக்கு சிக்னல் கொடுக்க கூவும் இவ கடைக்கு வந்து வாங்கி காசு குடுத்துட்டு இருக்கான். இவளும் கத்தி, கூ நன்றி எங்க கடையில வந்து வாங்கினதுக்காண்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் புரியுது, கூவும் ஃபேமஸ் தானா, அவன் இவளோட கடைக்கு வந்து வாங்கினா அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இவ கடைக்கு வந்து வாங்குவாங்களா, அதனால கூவ வாங்குவாரு சொல்லி இருந்திருக்கான்னு கூவும் போய்கிட்டு இருக்கான் வாங்கிட்டு. குவிங்கும், கூ இப்பதான் வாங்கிட்டு போயிருக்கான், கொஞ்சம் தான் இருக்கு, வேற யாருக்காச்சும் வேணும்னா இப்பமா வாங்கிருங்கன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பொண்ணுங்களும் ரவுண்டா வளைச்சிடுறாள். ஃபெங்க பாத்துட்டு இருந்தவளுகளும், அங்க ஏதோ வித்துட்டு இருக்காங்கன்னு நினைக்க என்னன்னு போய் பாப்போம் ஃபெங்க கழட்டி விட்டுறாள். ஃபெங்கும் ஆள் வராத கிடைக்கிறதுக்கு ஈயாட்டணும்னு பெஞ்ச் மேலடு ஏறி கூவ பிடிச்சி, நீயும் சோடா புட்டி சாத்தாங்க கூட சேர்ந்துட்டியான்னு கேக்கான். ஆமா, உனக்குதான் பொண்ணுங்க சுத்தி வளர்க்கறது புதுசு இல்லையே, அப்புறம் என்ன கதர்ன்னு சிரிச்சுகிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஃபெங்கு திட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் அங்க இருந்து. இங்க குவிங்கு ஃப்ரெண்டும் தீவிரமா வேலை பாத்துட்டு இருக்காள்வா, அதுவும் கத்திரிக்கா கிளாஸுக்கு எல்லாம் போய் கத்திரிக்காவும் அதெல்லாம் பாத்துட்டு கையில வச்சிருந்த பென்சில சிவிக்கிட்டு இருக்கா. திருக்கி திருக்கி கத்திரிக்காவுக்கு இப்படி திருக்கிறது குவிங்கு மண்டைய திருக்கிற மாதிரி இருக்கோ என்னமோ. அல்ல கைங்களும், அவ என்னடி இப்படி இறங்கிட்டா, ஆனா பரவாயில்ல அவளோட வீட்டுக்கு சம்பாதிச்சு காசாச்சு குடுக்கலன்னு கொஞ்சம் குவிங்க பத்தி உண்மையா சொன்னோன்னு தான். கத்திரிக்காவும் செம்மையா எரிஞ்சு பொறிஞ்சு ஃப்ரெண்டையும் பொறிக்க எரிக்கிற மாதிரி பாக்கா. அவளும் இவ கிட்ட வாழணும்னா முன்னாடி மாதிரி சிங்கி அடிச்சுதான் ஆகணும்னு, நல்லவன் நீதான் வல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஃபெங்க அவன் மொபைல அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கான். அவன் நிம்மதியா இருக்கிறது இந்த குவிங்குக்கு பிடிக்காது போல. ஏதோ லெட்டரை நீட்டிட்டு இருக்கா. இவனும், அவதான் எழுதியிருப்பான்னு, வேண்டாம் வேண்டாம், உன் வாழ்க்கையில நான் வரணும்னு கனவுல கூட நினைச்சிடக்கூடாதுன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும், நீ படி படின்னு சொல்லி போர்ஸ் பண்ணி கொடுத்தவ ஒரு கட்டத்துக்கு மேல நானே படிக்கணும் என் அன்பர்னு ஏதோ வாசிக்கிறா. அதுக்குள்ள அவனும் புடுங்கி, இல்ல இல்ல நானே வாசிக்கிறேன்னு லெட்டர் வாங்கி வாசிச்சுக்கிட்டு, இல்லக்கு பச்சி இல்ல, நான் உன்னைய மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ எனக்காண்டி இந்த லெட்டர்ல எழுதின மாதிரி இந்த பூமிய 3 முறை இல்ல 1000 முறை சுத்தி வந்தாலும் ஏன் துணையா உன்னை ஏத்துக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும், என்னது இந்த லெட்டர்ல இப்படியே எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிச்சு, சி இப்ப இல்லாம உனக்குன்னு எழுதுவாங்கன்னு சொல்லி லெட்டர்ஸ் எல்லாம் பேக்ல வச்சிருந்திருப்பா, அதை தூக்கி பெஞ்சில வச்சு, இதெல்லாம் உனக்குதான் உன் ஃபேன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லவும் தான் புரியுது. இவா இவனுக்காண்டி எழுதுனது இல்ல ஃபேங்கு நினைச்ச மாதிரி, ஃபெங்கோட ஃபேன்ஸ் அவனுக்காண்டி எழுதுனதுன்னு குவிங்கும். இது பேருதான் காதல் கடிதங்கள் டெலிவரி. இந்த போஸ்ட்மேன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அதே மாதிரி இந்த போஸ்ட் பொண்ணு பண்றதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இதை இன்னைக்குதான் எங்க ஒர்க்ல புதுசா சேர்த்திருக்கோம், அதுவும் உனக்காண்டி. எதுக்குன்னா, நீ உன் ஃபேன்ஸ் கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கிறத வச்சுலாம் தெரியுது உனக்கு ஃபேன்ஸ்க்கு லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீ வாங்கி படிப்பனு. எப்படி அவங்க எல்லாரும் கிளாஸ்க்கு வந்து உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கனு இங்க இருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த, அதுவும் மெயினா ஒன்னும் சந்தோஷப்படுத்த, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு போஸ்ட் பொண்ணு மாதிரி உன்கிட்ட குடுக்கணும்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இவங்க கிட்ட இருந்து பைசா புடுங்க பாக்கா. ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு ஒரு மாதிரி காசு குடுக்கணும். நீ என்னது நானும் உனக்கு குடுக்கணும்னு அவனும் கேக்க, ஆமா நீதான் குடுக்கணும், ஏன்னா இதெல்லாம் உனக்கு வந்த லெட்டர் தானே. இப்ப இந்த லெட்டர்ல ஒரு ஹாய் பாய் மட்டும் எழுதிருந்திருக்காங்க நினைச்சுக்கோ, அப்பனா நீ ஒரு 10 ரூபாய் மட்டும் தான் தரணும். ஆனா ப்ரொபோஸ் பண்ணிருந்தாங்கன்னா 50 ரூபாய் தரணும். எங்கேயாச்சும் கூப்பிட்டு எழுந்திருந்தாங்கன்னா 100 ரூபாய் தரணும். அவனும், என்னடினா அந்த ஸ்கூல விட்டு ஓடணும்னு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ கேக்க, இல்லடா அவங்க உனக்காண்டி எழுதின லெட்டர் நான் உன்கிட்ட டெலிவரி தானே பண்ணேன்னு திருப்பியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஒரு பெரிய அமௌண்ட தூக்கி அவன் கையில கொடுக்கான். அவளும் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறா. ஃபெங்கு இரு குஷியாவா இருக்கேன்னு அவ கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம், உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் நான் ஓசில வாங்கி தர போறேன், மத்தவங்க மாதிரி நான் ஒன்னும் காசு புடுங்க கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குவிங்க குத்தி கட்டுற மாதிரி குவிங்கு என்ன பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது குவிங்கு அவளோட ஃப்ரெண்டு கூட போஸ் குடுத்துட்டு இருக்கா உட்காந்து.
ஃபெங்க பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் ஆகுது. ஃபெங்கோ என்ன இவளுங்க இப்படி இருக்காளுக, ஒன்னும் சொல்லாம சரி இல்லையேன்னு யோசிக்கவும் மேம் டெலிவரின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. குவிங்கு எடுத்துக்கோங்க கைஸ், உங்களுக்கு ட்ரீட்னு சொல்லிட்டு இருக்கா ஃபெங்கு. இது எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாம நீ கேக்க, வாஷ்ரூம் போனல அப்பந்தான். நீ பணத்தை யூஸ் பண்ற, நான் புத்திய யூஸ் பண்றேன்னு சொல்லி நீ ஒரு முட்டாள்டா டால்டான்னு சொல்லவும் தான், குவிங் குவிங்னு சத்தமா சட்டப்படி சொல்லக்கூடாத வார்த்தைய சொல்ல வரவும் தான், என் தோழியே நீச்சல் கிளாஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி தப்பிச்சிட்டுறா. நம்ம நாளைக்கு பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்க போட்டுருங்க, கமெண்ட் பக்கமா ஒரு ஹாய் பை போட்டா போதும். நம்ம அடுத்த பாட்டுல பாக்கலாம்.